ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ரசேம் கிருஷ்ணா இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அரசு கூட்டமைப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இக்கட்டான நிலையை அடைந்துள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிதழ்களில் கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, அரசு கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் இந்தியா மூன்றாம் தரப்பாக நின்று வழி நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறித்த சில செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆங்கிலம் மற்றும் சிங்கள நாளிதழ்களில் தொழிற்சங்க போராட்டங்கள் குறித்த செய்திகளும், பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 9 மாணவர்கள் படுகாயம் அடைந்துள்ள செய்தியும் இன்றைய முக்கிய செய்திகளாக வெளிவந்துள்ளன. தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி மற்றும் தினத்தந்தி பத்திரிகைகள் பார்த்தால், லோக்பால் ஆயுக்தாவை ஆளுநர் நியமித்தது செல்லும் என குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த செய்தி தினமணி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளிவந்துள்ளது. இதனை தவிர மாணவ மாணவியர்களுக்கு சுமார் 500 கோடியில் சலுகை திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த செய்தி தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளது. நாம் இன்றைய தினமும் வளமை போல வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, வடக்கில் இயல்பு நிலையை உருவாக்க இந்தியா அனைத்து வகையான உதவிகளையும் வழங்கும், அதிகார பங்கீடு மிகவும் அவசியம், யாழ்ப்பாணத்தில் கிருஷ்ணா அறிவிப்பு என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடபகுதியில் இயல்பு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு இந்தியா அனைத்து வகையான உதவிகளையும் வழங்கும், 13வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வையே இந்தியா எதிர்பார்க்கிறது என்று யாழ்ப்பாணத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா தெரிவித்தார். இனங்களுக்கு இடையில் நீடித்ததும் கண்ணியமானதுமான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவே அர்த்தமுள்ள அதிகார பங்கீடு அவசியமாகும் எனவும், இனங்களுக்கு இடையில் உண்மையான அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் உதவும் எனவும் எஸ் எம் கிருஷ்ணா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அரசு கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் இந்தியா மூன்றாம் தரப்பாக நின்று வழி நடத்த வேண்டும், கிருஷ்ணாவிடம் யாழ் ஆயர் மகஜர் கையளிப்பு என்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இதனை தவிர அரசு கூட்டமைப்பு பேச்சு இக்கட்டான நிலையில், நேற்றும் பேச்சு இடம்பெறவில்லை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இக்கட்டான நிலையை அடைந்துள்ளது. இதற்கு அரசாங்கத்தின் விட்டு கொடுக்காத குணமும் ஏமாற்று தன்மையுமே காரணமாக அமைந்திருக்கிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்திற்கு இருப்பதாக தெரியவில்லை எனவும் கூட்டமைப்பு கூறுகிறது. இந்திய வெளியுறவு செயலாளரின் கருத்தின்படி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராகவே இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த விடயத்தில் அரசாங்கம் அசமந்த போக்கை கடைபிடித்து வருவதாகவும், அரசாங்கத்தினால் இந்தியாவிற்கு வழங்கப்படுகின்ற உறுதிப்பாடுகள் நம்பகத்தன்மை இல்லாது காணப்படுவதாகவும் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்துடன் 13வது திருத்தத்திற்கு அப்பால் தீர்வு எனும் உறுதிமொழி குறித்து ஐதேக சந்தேகம், தமிழ் மக்களையும் இந்தியாவையும் ஏமாற்றும் செயற்பாடா எனவும் கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று இன பிரச்சினைக்கு தீர்வு காண தயார் என்று இந்தியாவிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உறுதிமொழி வழங்கியுள்ள போதிலும், இந்த உறுதிமொழியை நிறைவேற்ற அரசு தரப்பினர் ஒத்துழைப்பார்களா என்பது சந்தேகமே ஆகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஜெயலவ் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி தொழிற்சங்க போராட்டம் குறித்து வெளிவந்துள்ளது. விதிலிபல மண்டலையே சேவைக்கேயோ அக்குரட்ட வேட சாக்காச்சா பிந்த வேட்டையே என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தன. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சட்டப்படி வேலையை முன்னெடுப்பதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமக்கு குறைந்தபட்சம் 30% சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் நேற்று 18ஆம் தேதி நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை நிறுத்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வைத்தியர்கள் தமக்கு சம்பள உயர்வை கோரி தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் பிரதான புகைப்படங்களுடன் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நேற்று கொழும்பு கலுபோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு வாகன விபத்து குறித்த செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளது. 21 years old driver crashes school van, 9 children injured,
டூ சீரியஸ்லி டிரைவ் ஆன் டெம்பரரி லைசன்ஸ் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 21 வயது சாரதி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்துக்குள்ளானது. 9 மாணவர்கள் காயம். இதில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சாரதிக்கு தற்காலிக அனுமதி பத்திரமே இருப்பதாகவும் அந்த பிரதான செய்தியை இன்றைய தினம் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் பஸ் ஒன்றும் கொழும்பு காலி வீதியில் கல்கீச பகுதியில் நேற்று காலை எதிரும்புதிருமாக மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 9 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 4 மாணவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் கழுபோவில மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறு காயங்களுக்கு உள்ளான மாணவர்கள் சிகிச்சையின் பின் வீடு திரும்பியுள்ளனர். இந்த கோர விபத்தில் பாடசாலை வேன் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது. பானந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனும் மட்டக்குழியிலிருந்து சுயசாபுரம் நோக்கி பயணித்த பஸ் வண்டியுமே கல்கீச மயானத்திற்கு அருகில் எதிரும் புதிருமாக மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து அந்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் காயமடைந்த மாணவர்கள் சம்பவ இடத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் மிக வேகமாக பயணித்து பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்வாறு காயமடைந்த மாணவர்களில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்தா, நாலந்தா, தர்ஸ்டன், விசாகா ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை ஏற்றியே இந்த வேன் பயணித்துள்ளது. காயமடைந்தவர்கள் 10 வயதுக்கும் 13 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர 5 டெங்கு டெத்ஸ் இன் 18 டேஸ் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளிவந்துள்ளது. 18 நாட்களில் டெங்குவினால் 5 பேர் மரணம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் கடந்து சென்ற 18 நாட்களுக்குள் நாடு முழுவதும் இருந்து 1286 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, லோக் அயுக்தாவை ஆளுநர் நியமித்தது செல்லும், குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பு, மேன்முறையீடு செய்ய மாநில அரசு முடிவு என்ற உப தலைப்புகளுடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநில லோக் அயுக்தாவாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் ஏ மேத்தாவை மாநில ஆளுநர் கமலா பெனினால் நியமித்தது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. இதே வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சில் அக்டோபர் 11 ஒருமனதான தீர்ப்பு வெளியானதால் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதியின் கட்டளையின்படி நீதிபதி வி எம் சகாய் இந்த வழக்கை 3வது நடுவராக ஆய்வு செய்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதாகவும் அதே சமயம் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் உச்ச நீதிமன்றத்தில் இதுகுறித்து மேன்முறையீடு செய்வதாகவும் மாநில சுகாதார அமைச்சர் ஜெய நாராயணன் விலாஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர தினமணி பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, கேரளத்தில் பந்த், தமிழக எல்லையில் போக்குவரத்து நிறுத்தம் என்ற பிரதான புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட வலியுறுத்தி புதன்கிழமை கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பந்த் நடைபெற்றது. இதனால் தமிழக வாகனங்கள் எல்லையில் நிறுத்தப்பட்டன. இந்த பந்துக்கு கேரள எதிர்கட்சியான இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி கட்சிகளும் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான கேரள காங்கிரஸ் உட்பட பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்த போதிலும் இடுக்கி மாவட்டத்தில் மட்டும் இது முழுமையாக நடைபெற்றது. மாநிலத்தின் இதர பகுதிகளில் மக்களிடம் போதிய ஆதரவு இல்லாததால் இயல்பு நிலவியது. தமிழக அரச போக்குவரத்து கழகத்தின் சார்பில் எர்ணாகுளம், திருவனந்தபுரம், கோட்டயம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் அரச பஸ்களும், கம்பத்திலிருந்து இடுக்கி மாவட்டம் கட்டப்பனை, நெடுங்காட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் தமிழக பஸ்கள் அனைத்தும் தமிழக எல்லையில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியுடன் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு 492 கோடியில் சலுகை திட்டங்கள், ஜெயலலிதா அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. அரச மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு 492 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகை திட்டங்களை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப துரித நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக அரசு தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு சலுகை திட்டங்களை அறிவித்து உள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.